إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارد سهودر غلي சென்ற பாடத்திலே இஸ்லாத்துடைய அர்க்கான்களை, கடமைகளை, தூண்களை பார்த்தோம். ஏற்கனவே மார்க்கம் என்பது மூன்று படித்தரங்களை கொண்டது என்பதை அறிந்து கொண்டோம். அதிலே முதல் படித்தரம் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அந்த படித்தரத்துக்கு ஐந்து கடமைகள், ஐந்து தூண்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். இரண்டாவது படித்தரம் ஈமான். இந்த ஈமானை பற்றித்தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். மூலநூலாசிரியர் என்ன சொல்கிறார்? அல் மர்தபத்து தானியா அல் ஈமான், இரண்டாவது படித்தரம் ஈமான். வஹுவ பிதுஉன் வ சப்ஊன ஷுஅபா, ஈமான் 70 சுச்சம் கிளைகளை கொண்டது. ஈமானுக்கு பல கிளைகள் இருக்கின்றன. ஈமானுடைய கிளைகள் 70 கிளைகள். ஃபஅலஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த ஈமானின் கிளைகளில் மிக உயர்த்தியான கிளை, மிக உயரத்தில் உள்ள கிளை லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கூற்றாகும். வ அதுனாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அந்த ஈமானின் கிளைகளில் மிக தாழ்ந்த கிளை பாதையிலே இருக்கின்ற நோவினை தருகின்ற பொருளை அகற்றுவது. வல் ஹயா உஷ்உபத்தும் மினல் ஈமான், நாணம் வெட்கம் ஈமானின் ஒரு கிளை என்று ஹதீஸில் வந்த இந்த செய்தியை மூலநூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். வ அர்கானுஹு சித்தா, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இஸ்லாத்துக்கு ஐந்து தூண்கள், ஐந்து கடமைகள் இருக்கின்றன. இஸ்லாத்துடைய ஈமானுடைய தூண்கள் ஆறு இருக்கின்றன. அதில் முதலாவது அன் துஃமின பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்வது. வ மலாஇகத்திஹி, இரண்டாவது மலக்குமார்களை ஈமான் கொள்வது. வ குதுபிஹி, இன்னும் அல்லாஹுடைய வேதங்களை ஈமான் கொள்வது. மூன்றாவது, நான்காவது வ ருசூலிஹி, அவனுடைய ரசூல்மார்களை ஈமான் கொள்வது. ஐந்தாவது வல் யௌமில் ஆஹிர், இறுதி நாளை ஈமான் கொள்வது. ஆறாவது வ துஃமின பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதியின் நன்மையையும் கெடுதியையும் ஈமான் கொள்வது. நன்மையும் கெடுதியும் விதியின் அடிப்படையிலே தான் நடக்கின்றது என்பதை ஈமான் கொள்வது. இப்படி ஈமானுக்கு ஆறு தூண்கள் இருக்கின்றன. والدليل على هذه الاركان السته قوله تعالى இந்த ஆறு தூண்களுக்குமான ஆதாரம் என்ன என்றால், பின்வரக்கூடிய குர்ஆன் வசனம். ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب, நன்மை என்பது உங்களுடைய முகத்தை, உங்களுடைய முகங்களை மேற்கின் பக்கமும் கிழக்கின் பக்கமும் திருப்புவது அல்ல. உங்களுடைய முகங்களை கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் திருப்புவதுதான் நன்மை அல்ல. வலாக்கின்னல் பிர்ரா, ஆனாலும் நன்மை என்பது எது தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாஇகதி வல் கிதாபி வல் நபியீன், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஈமான் கொள்கின்றாரோ இதுதான் நன்மை. எனவே ஈமானுடைய ஐந்து கடமைகளும் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வதலீலுல் கதர், கலா கதர், விதிக்குரிய ஆதாரத்தை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். கௌலுஹு தஆலா இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாங்கள் ஒவ்வொன்றையும் விதியின் அடிப்படையிலேயே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இங்கே ஈமானுடைய சில முக்கியமான விடயங்களை மூல நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இதில் விளக்க நூலிலே ஈமானுக்குரிய வரைவிலக்கணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஈமான் என்கின்ற
அந்த அரபு வார்த்தைக்கு அரபு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால் அல் இக்ரார், ஏற்றுக்கொள்ளுதல். மார்க்கத்திலே ஈமான் என்றால் என்ன, ஈமானுடைய வரை விளக்கணம் என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். ஈமான் என்கின்ற விடயத்திலே அதனுடைய வரை விளக்கணத்திலே ஐந்து விடயங்கள் உள்ளடங்க வேண்டும். ஈமானுக்கு எப்படி வரை விளக்கணம் சொல்வார்கள்? இஃதிகாதும் பில் கல்ப் وقولٌ باللسان وعملٌ بالجوارح والأركان يزيد بالطاعة وينقص بالمعصية. إيمان என்பது قولٌ باللسان நாவினால் மொழிவதும், واعتقادٌ بالقلب உள்ளத்தினால் நம்பிக்கை கொள்வதும், وعملٌ بالجوارح والأركان உடல் உறுப்புகளாலும் உள்ளத்தாலும் செயல்படுவதும் அமல் செய்வதும் தான் ஈமான். யசீது பித்தாஅ, வழிபடுவதை கொண்டு அல்லாஹுவை வணங்குவதை கொண்டு அது அதிகரிக்கும். வயன் குசூபில் மஅசியா, பாவம் செய்வதன் மூலமாக அது குறையும். ஈமானில இந்த ஐந்து விடயங்களும் வர வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னா ஜமாஉடைய இடத்துல ஈமானுக்குரிய வரைவிலக்கணம். இந்த ஐந்து விடயங்களிலே ஒன்றாவது தவறிவிட்டால் அது ஈமானுக்குரிய முழுமையான வலை விளக்கணமாக அமையாது. நாவினால் மொழிவதிலும் ஈமான் இருக்கிறது, உள்ளத்தினால் நம்புவதிலும் ஈமான் இருக்கிறது, உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் அமல் செய்வதிலும் ஈமான் இருக்கிறது. ஒருவருடைய ஈமான் அவர் எந்த அளவுக்கு இறைவனுக்கு வழிபட்டு நடக்கின்றாரோ அந்த அளவுக்கு அதிகரிக்கும். அவர் பாவம் செய்கின்ற பொழுது அவருடைய ஈமான் குறைவடையும். இதற்கு என்ன ஆதாரம் என்றால் மேலே சொன்ன ஹதீஸ் தான் இதற்கு ஆதாரம். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபஅலாஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், ஈமானுடைய கிளைகளில் மிக உயர்ந்த கிளை லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கூற்று. எனவே இதொரு சொல், இதொரு வார்த்தை, எனவே ஈமானுடைய மிக உயர்ந்த கிளையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே வாயினால் மொழிவதும் ஈமானில் உள்ளதுதான். அதே போன்று ஈமானில மிக தாழ்ந்த கிளையாக எதை குறிப்பிட்டார்கள்? பாதையில் இருக்கின்ற தீங்கு விளைவிக்கின்ற பொருளை அகற்றுவது. எனவே இது ஒரு செயல்பாடு, எங்களுடைய உடல் உறுப்பால் செய்யப்படுகின்ற ஒரு செயல். இந்த செயலுக்கும் ஈமான் என்று, அது ஒரு ஈமானின் கிளை என்று நபியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் எமது உடல் உறுப்புகளால் செய்கின்ற அமல்களும் ஈமானில் அடங்கும். வல் ஹயா உஷ்உபத்து மினல் ஈமான் என்று சொன்னார்கள். எனவே வெட்கம் என்பது உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு அமல், உள்ளத்துடைய ஒரு செயல்பாடு. இந்த உள்ளத்திலே வருகின்ற இந்த செயல்பாடுக்கும் ஈமான், அது ஒரு ஈமானின் கிளை என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஈமான் என்பது உள்ளத்தால், அதேபோன்று உடல் உறுப்புகளாலும் நாவினாலும் வெளிப்படும். அவைகள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதுதான் ஈமான். அது அதிகரிக்கும், அதேபோன்று குறைவடையும். அதிகரிக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஐயுக்கும் ஜாதத்ஹு ஹாதிஹி ஈமானா. ஒரு குர்ஆன் வசனத்திலே என்ன வருகிறது என்றால், உங்களுக்கு இந்த, உங்களில் எவருக்கு இந்த வசனம் ஈமானை அதிகரித்தது என்று வருகிறது. அதாவது ஈமான் அதிகரிக்கும் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பித்துவிட்டால் மூமின்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும் அப்படியான வசனங்கள் இருக்கின்றன. எனவே ஈமான் அதிகரிக்கும் என்பதற்கான இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதேபோன்று ஈமான் குறைவடையும். ஒன்று அதிகரிப்பதாக இருந்தால் அது குறைவடையவும் செய்யும். எது அதிகரிக்குமோ அது குறைவடையவும் செய்யும். அதேபோன்று நபி அவர்கள் தெளிவாகவே ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், மார்க்கம் குறைவடையும். மார்க்கம் என்பது ஈமான், ஈமான் என்பது மார்க்கத்தில் ஒரு பகுதி. எனவே மார்க்கம் குறைவடையும் என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கு? பெண்களை பற்றி சொல்கின்ற பொழுது, மா ரஅய்து மின் நாக்கிசாத்தி அக்லின் வ தீனின், மார்க்கத்திலும்
சிந்திப்பதிலும் குறைவாக இருக்கக்கூடிய இவர்களை விட குறைவாக இருப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், எனவே அவர்கள் பெண்கள் அவர்கள் சில காலங்களிலே தொழாமலும் நோன்பு பிடிக்காமலும் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய மார்க்கத்திலே அந்த நேரத்திலே ஒரு குறைவு ஏற்படுகிறது. இதைத்தான் நபி அவர்கள் இங்கே குறைவென்று சொன்னார்கள். எனவே அப்போ ஈமான் குறைவடையும், ஈமான் கூடுவதை போன்று குறைவடையவும் செய்யும். எனவே நாங்கள் இந்த பாடத்திலே ஈமான் சம்பந்தமாக சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். ஈமான் அதனுடைய கிளைகள், உயர்ந்த கிளை, தாழ்ந்த கிளை, ஈமான்குரிய வரைவிலக்கணத்திலே இடம்பெறுகின்ற ஐந்து அம்சங்கள், இவைகளை அதற்கான ஈமானுக்குரிய ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களுக்கான ஆறு அம்சங்களுக்கான ஆதாரம் என்பவற்றை நாங்கள் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இதை பயனுள்ளதாக ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.